அதனால இது வந்து அதாவது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. எங்களுடைய பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகர் சங்கத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒன்று நான் வீட்டில் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபோன்லனா அது சாரோட பேச்ச கேட்டு தான் இப்படி ஒரு ஒரு சங்கடத்தில் எங்கள் எல்லாருமே வச்சுட்டாருன்னு நினைக்கணும். ரொம்ப வருத்தமாக இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு மனிதர். அதான் நான் சொல்கிறேன், சாப்பிட வச்சு சமைச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். அவரோட கடைசியாக இப்போ ஒரு படம் நடித்தேன், அதுவும் மறக்க முடியாத அனுபவம். அதாவது இவர் அவரை மாதிரி ஒரு ஒரு சுறுசுறுப்பான மனுஷனை வந்து பார்க்கவே முடியாது. அவர் இல்லாத யூனியனே கிடையாது. எல்லா யூனியன்லேயும் அவரோட பங்கு ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். நான் அவர்கிட்ட 1000 வாட்டி கேட்டிருக்கேன், சார் எப்படி சார் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி சார் உங்களால் முடியுது இதெல்லாம் அப்படின்னா சிரிப்பார். ஸோ அப்படி ஒரு ஒரு ரொம்ப தங்கமான மனுஷன். அவரோட நான் எத்தனையோ கோயில்கள் போயிருக்கேன், சார் ஏதாவது ஒன்றுனா கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா வா உன்னை நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி பல கோயில்கள் போயிருக்கேன். அதே மாதிரி ஏதாவது ஷூட்டிங் அவுட்டோர் போகிறோன்னா சார் இந்த ஊரில் எங்கே சார் ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு கேட்டால் கரெக்டாக கைட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரோட யூடியூப் சேனலுக்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். பயங்கரமாக அதான் நம்ம டிப்ரெஷனில் இருந்தோம்னா ஒரு ஃபோன் கால் அவர்கிட்ட பண்ணிட்டோம்னா போதும் அந்த மாதிரி ஒரு சக்தி கிடைக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வார்த்தைகளே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு மாபெரும் இழப்பு எங்கள் நடிகர் சங்கத்துக்கு. எல்லா விதத்துலேயும் ஒரு பெரிய தூணாக இருந்தார். அது உண்மையிலே ரொம்ப இழப்பாக இருக்குது. நன்றி.